வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் தருவதில் மின்துறையின் பங்கீடு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. நாட்டில் கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் மே 3ஆம் தேதி முதல் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு மத்திய அரசு அறிவிப்பு. கொரோனாவிலிருந்து குணமடைவோர் சதவீதம் 25.37% ஆக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35.365 ஆக அதிகரிப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசனை. உலக நாடுகளில் கொரோனா தொற்றிலிருந்து 1,80,000 பேர் குணமடைந்தனர். இன்று காலை நிலவரப்படி 33,98,000 பேருக்கு தொற்று. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற புகைப்படம் வெளியீடு. உடல்நிலை குறித்த சந்தேகங்கள் முடிவுக்கு வந்தன. விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்தும் மின்துறையின் செயல்பாடுகளை அதிகரிப்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்திய சிவில் விமான போக்குவரத்து துறையை மேலும் மேம்படுத்த உதவும் திட்டங்கள் மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் விமான நிலையங்களின் செலவுகளை குறைக்கும் வகையிலும் ராணுவ விவகாரங்கள் துறையின் ஒத்துழைப்புடன் விமான பயண நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சிவில் விமான போக்குவரத்து நிதித்துறை இணையமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கூடுதல் வருமானம் ஈட்டவும் விமான நிலையங்களின் செயல்திறனை அதிகரிக்கவும் மேலும் 6 விமான நிலையங்களை பொதுத்துறை தனியார் பங்களிப்பு அடிப்படையில் ஒப்படைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் இதற்கான ஒப்பந்த புள்ளி பணிகளை 3 மாதங்களுக்குள் தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இடிஜிசிஏ திட்டம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் அதன் கீழ் செயல்படும் அமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து சீர்திருத்த முன்முயற்சிகளும் குறித்த காலக்கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல் மின்துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள், அதன் நீடித்த செயல்பாடு, மின்துறையின் செயல்திறனை அதிகரிப்பது, நீண்டகால நோக்கிலான சீர்திருத்த முயற்சிகள் ஆகியவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் தருவதில் மின்துறையின் பங்கீடு குறித்து பிரதமர் சுட்டிக்காட்டினார். தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை செம்மையான முறையில் செயல்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. நாட்டில் கொரோனா தொற்றின் பாதிப்பு குறையாததால் மே 3ஆம் தேதி வரை முடிவுக்கு வரவிருந்த ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவ தொடங்கியதால் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் பின்னர் மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை 21 நாட்கள் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. இருப்பினும் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு ஊரடங்கிலிருந்து சில தொழில்களுக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. கடந்த 27ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி 4வது முறையாக மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதில் கலந்து கொண்ட பெரும்பாலான மாநில முதலமைச்சர்கள் கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் ஆகியோருடன் ஊரடங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மே 3ஆம் தேதி முடிவுக்கு வரவிருந்த ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு, அதாவது மே மாதம் 17ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில்
கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் மேலும் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாகவும் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள சிவப்பு மண்டலம் மிதமாக உள்ள ஆரஞ்சு மண்டலம் பாதிப்பு இல்லாத பச்சை மண்டலம் ஆகியவற்றில் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி சமூக அரசியல் கலாச்சார மற்றும் இதர விழாக்கள் முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் தொடர்ந்து மூடியிருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஊரடங்கு அமலில் இருக்கும் வரை செயல்படாது. தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அத்தியாவசிய சேவைகள் அனைத்து மண்டலங்களிலும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவசியமற்ற பணிகளுக்காக இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை யாரும் வெளியே வரக்கூடாது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பச்சை மண்டலங்களில் 50% பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட 130 மாவட்டங்களை சிவப்பு மண்டலங்களாக அறிவித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் மே 3 வரை ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த பட்டியலை அரசு வெளியிட்டுள்ளது. ஓரளவு பாதிப்பு கொண்ட 284 மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலங்களிலும் பாதிப்புகள் மிகவும் குறைவாக உள்ள அல்லது பாதிப்பே இல்லாத 319 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை தில்லி கொல்கத்தா ஹைதராபாத் புனே பெங்களூரு அகமதாபாத் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் அனைத்துமே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 19 மாவட்டங்களும் மகாராஷ்டிராவில் 14 மாவட்டங்களும் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களும் மேற்கு வங்கத்தில் 10 மாவட்டங்களும் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 24 மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமே பச்சை மண்டலமாக தமிழகத்தில் உள்ளது. அஸ்ஸாமில் அதிகபட்சமாக 30 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா 25 மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 21 நாட்களில் புதிதாக யாரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாத மாவட்டங்கள் பச்சை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பின்னர் கொரோனா வைரஸ் பாதிப்பு கொண்ட மாவட்டங்கள் விரிவாக வகைப்படுத்தப்பட்டு இந்த புதிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்புப் பணிகளில் அதிக அளவில் கவனம் செலுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பகுதிகளை கண்டறியுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை 3 மண்டலங்களாக பிரித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கள நிலவரத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் கூடுதலாக சில பகுதிகளை சிவப்பு மண்டலங்களாகவோ ஆரஞ்சு மண்டலங்களாகவோ அறிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். தற்போது சிவப்பு மண்டலங்களாகவோ ஆரஞ்சு மண்டலங்களாகவோ இருக்கும் பகுதிகளில் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் வைரஸ் பரவும் சங்கிலியை உடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை வரையறுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை உள்ளூர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமுமே வரையறுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் கூறியுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்றும் மருத்துவ மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்தை தவிர வேறு எந்தவிதமான போக்குவரத்தும் அங்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் மாநில அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்ட பின்னர் சமூக இடைவெளியை பின்பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது தொடர்பான பாதுகாப்பு வழிமுறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வகுத்து வருவதாக அந்த அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் மார்ச் 16 முதல் நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்படும்போது மாணவ மாணவிகளின் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கருத்தில் கொள்ளப்படும் என்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சகங்கள் பல்கலைக்கழக மானியக்குழு உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றால் வகுக்கப்பட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சக அதிகாரிகள் கூறியுள்ளனா்.
கொரோனா தொற்றால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வரும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் தற்போது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் சர்வதேச விமான சேவை தொடங்கியவுடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அந்தந்த நாட்டு இந்திய தூதரகங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அமைச்சர் முரளிதரன் அப்போது குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள 32,000 இந்தியர்கள் மின் தாயகம் தெரிவித்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தாயகம் திரும்ப விருப்பமுள்ள இந்தியர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து கடந்த இரு தினங்களில் 32,000 பேர் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் அவசர தேவை உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று இந்திய தூதரகம் கூறியுள்ளது. தற்போதுள்ள பயண கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகம் திரும்ப விரும்புபவர்கள் பதிவு செய்வதற்கான நடைமுறை மேலும் சில நாட்கள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பச் செல்ல நேற்று பல்வேறு நகரங்களிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. ஊரடங்கால் தெலங்கானா மாநிலத்தில் சிக்கிய ஜார்க்கண்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை அந்த மாநிலத்திற்கு அழைத்துச் செல்ல முதல் சிறப்பு ரயில் நேற்று ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து ஹாத்தியா வரை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலில் சுமார் 1,200 தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். 72 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெட்டியில் நேற்று இயக்கப்பட்ட ரயிலில் 54 பேர் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு இருக்கையில் 8 பேருக்கு இடம் உள்ள சூழலில் 6 பேர் மட்டுமே அமர வைக்கப்பட்டனர். இந்த ரயில் நேற்றிரவு 11 மணிக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ஹாத்தியா ரயில் நிலையம் சென்றடையும். அங்கு சென்ற பின்னர் தொழிலாளர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்படும் மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட உள்ளனர். தொழிலாளர்கள் சிறப்பு ரயில் என்று பெயரிடப்பட்ட மற்ற ரயில்கள் கேரளாவின் ஆலுவாவிலிருந்து புவனேஸ்வருக்கும் நாசிக்கிலிருந்து லக்னோவிற்கும் நேற்று இயக்கப்பட்டன. இதேபோல் நாசிக்கிலிருந்து போபாலுக்கும் ஜெய்ப்பூரிலிருந்து பாட்னாவிற்கும் ஹோட்டாவிலிருந்து ஹட்டியாவிற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பிற மாநிலங்களில் சிக்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டோரை அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்ல சிறப்பு ரயில்களை இயக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் ஒரு சிறப்பு அதிகாரியை ரயில்வே நிர்வாகம் நியமிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் சீராக நடைபெற சரக்கு ரயில்களை இயக்குவது தொடர்பாக சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களின் தலைவர்களுடன் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தியுள்ளார். சரக்கு போக்குவரத்து இயக்கத்தை அதிக திறனுடனும் லாபம் ஈட்டும் வகையிலும் நடத்துவது தொடர்பான வாய்ப்புகள் பற்றி இக்கூட்டத்தில் பல யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன. இதேபோல் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்தும் 1,400 செங்கல் சூளை தொழிலாளர்கள் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒவ்வொரு பேருந்திலும் 20 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவாமல் இருக்க தனி மனித இடைவெளி கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டது. ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் சந்தை மின்னணு வர்த்தக இணையதளத்தில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த மேலும் 200 புதிய வேளாண் சந்தைகள் இணைந்துள்ளன. நாடு முழுவதும் தடையற்ற வேளாண் பொருள் விற்பனைக்கும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் சந்தை மின்னணு வர்த்தக இணையதளம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மின்னணு வர்த்தக இணையதளம் மூலம் நாட்டில் உள்ள வேளாண் சந்தைகள் தங்களது வேளாண் பொருட்களை தடையின்றி விற்பனை செய்ய முடியும். இந்நிலையில் இந்த ஈ நாம் மின்னணு வர்த்தக இணையதளத்தில் மேலும் 200 வேளாண் சந்தைகள் இணைந்துள்ளன. ராஜஸ்தானைச் சேர்ந்த 94 சந்தைகளும் தமிழகத்தைச் சேர்ந்த 27 சந்தைகளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த 25 சந்தைகளும் ஒடிசாவைச் சேர்ந்த 16 சந்தைகள் உள்ளிட்ட 200 சந்தைகள் இதில் தற்போது இணைந்துள்ளன. இதன் மூலம் இந்த மின்னணு வர்த்தக இணையதளத்தில் இதுவரை 785 வேளாண் சந்தைகள் இணைந்துள்ளன. இம்மாத இறுதிக்குள் 1,000 சந்தைகள் இந்த மின்னணு வர்த்தக இணையதளத்தில் இணையும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க செய்ய வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஈ நாம் தேசிய வேளாண் சந்தை மின்னணு வர்த்தக இணையதளத்தில் இதுவரை 66 லட்சம் விவசாயிகளும் 1,28,000 வர்த்தகர்களும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
கொரோனா வைரஸ் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,365 ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,152 ஆக அதிகரித்துள்ளது. 9,064 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று மாலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி 24 மணி நேரத்தில் புதிதாக 72 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1,755 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குஜராத்தில் 17 பேரும், மேற்கு வங்கத்தில் 11 பேரும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 7 பேரும் நேற்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 459 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குஜராத்தில் 214 பேரும் மத்திய பிரதேசத்தில் 137 பேரும் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் நாட்டில் குணமடைபவர்களின் விகிதம் அதிகரித்து வருவதாகவும் தற்போது அதில் 25.37 ஆக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 19,398 வெண்டிலேட்டர் எனப்படும் சுவாச கருவிகள் கூடுதலாக இருப்பில் உள்ளதாகவும் மேலும் 1,884 கருவிகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் 59,884 கருவிகள் உள்நாட்டிலிருந்து பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறையினர் பயன்படுத்தும் பாதுகாப்பு உபகரணங்களை பொறுத்தவரை 2,22,00,000 பாதுகாப்பு கவசங்களை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். जहां पर भी ये केसेस आए वहां पर एक कंटेनमेंट जोन डिलीनेट किया जाना चाहिए. अर्बन एरियाज में जैसे कि कोई रेजिडेंशियल कॉलोनी हो सकती है, कोई मोहल्ला हो सकता है, कोई म्युनिसिपल वार्ड या कोई पुलिस स्टेशन एरिया या कोई म्युनिसिपल जोन और पूरा टाउन, डिपेंडिंग ऑन की केसेस का स्प्रेड आउट कैसा है. इसी तरीके से रूरल एरियाज में कोई विलेज या क्लस्टर ऑफ विलेज और पुलिस स्टेशन या कोई ग्राम पंचायत या ब्लॉक, इस टाइप के एरियाज को डिपेंडिंग ऑन द अबव पैरामीटर्स हमें कंटेनमेंट जोन को डिलीनेट करना है. वहां हमारा मुख्य एफर्ट हो कि एक तरफ हम जब स्ट्रिंजेंट पैरामीटर कंट्रोल कर रहे हैं, दूसरी तरफ स्पेशल टीम्स बनाकर कंटेनमेंट जोन में हाउस टू हाउस सर्वेलेंस की जाए. ये स्पेशल टीम्स सभी केसेस को एक्टिवली सर्च करें. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலம் திரும்ப நடவடிக்கை எடுப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய உள்துறை இணைச் செயலாளர் புண்ணிய ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருவோர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்களில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் வகையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சண்முகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் வீடுகளில் 14 நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களது வீடுகளில் இது தொடர்பான ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்வோரும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அவ்வாறு வருபவர்கள் கடந்த 15 நாட்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் மற்றும் தமிழகத்திற்குள் பிற மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் அனுமதி பெறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. 4ஆம் தேதியிலிருந்து பச்சை மண்டலங்களில் சில தளர்வுகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்று நடைபெறும் கூட்டத்திற்கு பின்னர் எந்தெந்த பகுதிகளில் எந்தவிதமான தளர்வுகள் வழங்கப்படும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
முன்னதாக தமிழ்நாட்டில் ஊரடங்கு தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகம், தொழில்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவில் சிறு குறு தொழில்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வகுக்க அமைக்கப்பட்ட குழு தனது இடைக்கால அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று வழங்கியது. இது தொடர்பாக நெறிமுறைகளை வகுக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் 17 பேர் கொண்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் அமைப்புகளுடன் கலந்தாலோசித்தது. இந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை நேற்று முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. தமிழகத்தில் நேற்று மேலும் 203 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2526 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 126,300 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் இதுவரை 33,819 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 9,615 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சென்னையில் மற்றும் நேற்று 3,200 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட 203 பேரில் 117 பேர் ஆண்கள் எனவும் 86 பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 176 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் இதையடுத்து நகரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1082 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தவிர செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் 3 பேருக்கும் நேற்று இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 95 வயது முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்ததாகவும் இதனால் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த டெஸ்டிங் லேபை நம்ம தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக அரசு டெஸ்டிங் லேப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே 41 இருந்தது, இப்போ 45 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 34 அரசு மருத்துவமனையிலையும் 16 தனியார் மருத்துவமனையிலையும் இந்த டெஸ்டிங் லேபை வந்து நம்ம முழு நேரமாக 3 ஷிஃப்டில் 24/7 வந்து முழுமையாக செயல்படுகின்ற காரணத்தினால நம்ம அதிகமான டெஸ்ட்டை பண்ண முடியுது. ஒரே ஒரு டெத்து வந்து நம்முடைய ஓமாந்தர் அரசு மருத்துவமனையில், அதுவும் 98 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், அது நல்ல சிகிச்சையை அளித்து கொண்டிருந்து அவரை எப்படியாவது நம்ம வந்து அது ஒரு முன்ன அதை நம்ம முழுமையாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தார்கள். இருந்தாலும் அந்த 98 வயது மதிக்கத்தக்க. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 33,98,000 கடந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,39,000 தாண்டியுள்ளது. 1,80,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 2,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,748 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,31,000 உயர்ந்துள்ளது. ஸ்பெயினில் சுமார் 25,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,43,000 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் 28,236 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,07,000 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நேற்று ஒரே நாளில் 739 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27,510 அதிகரித்துள்ளது. 177,454 பேர் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பை சந்தித்துள்ள பிரான்சில் 24,600 பேர் உயிரிழந்துள்ளனர். 167,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் பாதிப்பு குறைவாக இருந்த ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. புதிதாக 7,933 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 114,000 உயர்ந்துள்ளது. ஈரானில் சுமார் 6,100 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 95,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் 1019 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,802 ஆக அதிகரித்துள்ளது. புதிதாக 56 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 417 ஆக உயர்ந்துள்ளது. சிங்கப்பூரில் நேற்று புதிதாக 932 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,101 ஆக அதிகரித்துள்ளது. 15 பேர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சமீபத்திய புகைப்படங்களை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. இதையடுத்து அவரது உடல்நலம் குறித்து நிலவிய சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் அரசு ஊடகம் இந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. நேற்று அவர் உரத் தொழிற்சாலை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த April 16 முதல் வடகொரிய அதிபர் எந்தவொரு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளாமல் இருந்ததால் அவரது உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்களும் அது தொடர்பான சந்தேகங்களும் வெளியாகின. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் தருவதில் மின்துறையின் பங்கீடு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. நாட்டில் கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் May 4 முதல் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. கொரோனாவிலிருந்து குணமடைவோர் சதவீதம் 25.37 ஆக உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35,365 ஆக அதிகரிப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவைக் கூட்டம். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசனை. உலக நாடுகளில் கொரோனா தொற்றிலிருந்து 1,80,000 பேர் குணமடைந்தனர். இன்று காலை நிலவரப்படி 33,98,000 பேருக்கு தொற்று. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற புகைப்படம் வெளியீடு, உடல்நிலை குறித்த சந்தேகங்கள் முடிவுக்கு வந்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.